அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வந்து அடங்கா மனமே ஆரோக்கியமான மனம் அப்படிங்கிற தலைப்புல டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். இந்த தலைப்பு வந்து செலக்ட் பண்ணி போட்டோம்னா இதுல பலருக்கு வந்து ஒரு வித்தியாசமான தலைப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் கொடுத்தாங்க. இதுதான் உண்மை. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை, இதை பத்தி நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க, அடங்கா மனமே ஆரோக்கியமான மனம் அப்படிங்கிறது சரிதானா, எந்த வகையிலே சரி அப்படிங்கிறத நீங்க உங்க ஆங்கிள் நீங்க சொல்லுங்க. இது வந்து பலருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதனால பதில் கூற விரும்புறவங்க நீங்க உங்க ஆன்சரிஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். பிரியா வந்திருக்காங்க. பிரியா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். ஆக்சுவலி டாபிக் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி டாபிக் வந்து கேட்டதே இல்ல. இந்த டாபிக்கே வந்து நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் குடுக்கற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம மனசு அடங்கல்னா கூட பரவாயில்ல போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் வந்துங்க சார், ஐயாவோட இதுபடி நம்ம வந்து மனசுல நம்மளுக்கு எதுவும் வேலை இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம மனசு அதுவா அடங்கிடும், அதுவே பிரவாகமா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த டாபிக் வந்து ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ணதுங்க சார். இதுதான் என்னோட கருத்துங்க சார். ஓகே ஓகேமா, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து வந்து பாஸ்கர் வரக்கணும். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, அடங்கா மனம் அப்படின்றத விட அடக்கா மனம், அதாவது நம்ம அடக்காத, நம்ம அடக்கத்துக்கு அடக்காத ஒரு மனம் தான் ஆரோக்கிய மனம் நான் நினைக்கிறேன். ஐயா, அதாவது நம்ம அடங்கா மனம் தான், நாம முயற்சி பண்ணி அது அடங்க முடியாம அப்படின்னும் போது மனம் அங்க ஒரு போராட்ட நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும். அடங்கா அப்படின்னா அடங்காத, அதாவது அடங்காதுன்னா அது மாதிரி அடக்காத மனம், நம்ம முயற்சி பண்ணி அதை அடக்காத நிலையில மனம் வந்து தன்னுடைய இயல்பில இயங்கும், சுதந்திரமா ஒரு இயங்கும். அந்த சுதந்திரமா எல்லா உணர்வும் எந்த உணர்வையும் பிடிச்சு வைக்காத ஒரு நிலைதான் மனதினுடைய நிலை. அந்த நிலையில தான் கரெக்டான மனது ஆரோக்கிய நிலையில நம்ம முக்தி நிலை, விடுதலை நிலையில இருக்க முடியும். விடுதலை நிலையில இருக்கிற அந்த மனம் தான் ஆரோக்கிய நிலை. ஓகேங்க, மகிழ்ச்சி. ஓகே, சந்தோஷம். நான் இந்த டைட்டில் பத்தி நான் இன்னும் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்க. ஓகேங்க, நன்றி. உங்களை நான் மீட் பண்றேன். வாங்க, இன்னும் யாராவது இது சம்பந்தமான பதில் கொடுத்தீங்கன்னா அது எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மிக சிறப்பான தலைப்பு இன்னைக்கு. சரிங்க. அடங்கா மனம் ஆரோக்கியமானது. முதல்ல வந்து மனசுன்னு அடங்காதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அடங்காத மனசுதான் ஆரோக்கியம்னா எப்படின்னா, நம்ம வந்து அதை அடக்க நினைக்கிறதே தப்புங்கிறத ஐயாவுடைய புரிதல் மூலமா அறிவுக்கு அங்க ஒண்ணு வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. அடக்க அடக்கத்தான் அது வந்து மேற்கொண்டு திமிரெடுத்து ஆட ஆரம்பிக்கும். அப்படியே கண்டுக்காம விட்டுட்டோம்னா அது ஆரோக்கியமா தான் இருக்கு உள்ளபடியே. நம்ம வந்து அதை அடக்க நினைக்கிறப்பத்தான் அது வந்து ஆரோக்கியத்தை, நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்குது. வெளிப்புறத்துல செய்ய வேண்டிய வேலையோட தன்மையை அந்த இதையும் கெடுக்குது. அதனால அடங்காத மனம்ங்கிறத நம்ம அடக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதை போய் பிரவாகம் விழுணுங்கிற மிகப்பெரிய புரிதல் என்னன்னா, மனசை அடக்க முடியாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை கண்டுக்காம விட்டணும், அதை இக்னோர் பண்ணிடணும். இக்னோர் பண்ணிட்டோம்னா அதை அடங்கணும் அடங்கல அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை நம்மளுக்கு. மிகப்பெரிய விஷயம் ஐயா சொல்றது, புரிதல் நடந்துருச்சுன்னா அதை பத்தி நீங்க விட்டுட்டு அடுத்து புறத்துல பாக்க போறப்ப அது ஆரோக்கியமா இருக்கு. அப்ப அடங்கா மனம்ங்கிறத நம்ம வந்து புரிதல் மூலமா அடக்க நினைக்கிறதும் தவறு, அடக்க முயற்சி எடுத்துக்கிறதும் தேவையில்லாத வேலை. நம்ம வீண் விரயம், நேரத்தையும் வீண் விரயம், நம்ம சக்தியும் விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து புறத்துல ஆரோக்கியமான செயல் நடக்கும். அதனால வாங்க, இன்னும் யாராவது பதில் கொடுக்க விரும்புறீங்களா? சிவராஜ் திருச்சி ஐயா வாங்க,
நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் வந்து இப்ப என்னுடைய புரிதல் வந்து எப்படின்னா, எந்த மனசு வந்து அறிவால் கட்டுப்பாட்டுக்கு இல்லாம எந்த மனசு இயங்குதோ அதனுடைய ஒரிஜினல் நிலையில அது இயங்கிட்டு இருக்கும். அந்த மனசு தான் வந்து ஆரோக்கியமான மனசுங்கிறது நான் புரிஞ்சிருக்கேன் சார். ஓகேங்க, ஓகேங்க, நன்றி. ரொம்ப சுருக்கமா நல்லா சொன்னீங்க. ஓகே, வாங்க. இன்னும் யாராவது பதில் கொடுக்க விரும்புறீங்களா? வாங்க. அடங்கா மனமே ஆரோக்கியமான மனம். ஆக்சுவலா இந்த ஒரு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஐயாவால் கொடுக்கப்பட்ட தலைப்பு தான் இது. இந்த ஒரு தலைப்புல நாங்க ஒரு நூல் எழுதலாமான்னு கூட ஒரு யோசனை இருந்துச்சு. அப்புறம் தான் நம்ம வந்து டைட்டில் வந்து நாம மனதில் உறுதி வேண்டாம்ங்கிற டைட்டில கூட நம்ம மாத்தணும். ஆனா இது வந்து ஐயா கொடுத்த ஒரு தலைப்பு தான். இந்த தலைப்பு பத்தி இன்னும் யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அப்படி விரும்பினா நீங்க இப்ப ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சரி, நாம சப்ஜெக்ட்குள்ள இப்ப நாம போலாம். அடங்கா மனமே ஆரோக்கியமான மனம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது மனதை அடக்க முடியுமா அப்படிங்கறதான் நம்ம ஒரு கேள்வி. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வந்து மனச நிரந்தரமா அடைக்கலாம்னு அவங்க நினைக்கிறதாலதான், அந்த நம்பிக்கையினாலதான் அவங்க வந்து எல்லா பயிற்சி முயற்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யோகா சாதனை மூலமாக பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மனதை வந்து நிரந்தரமா கட்டுப்படுத்தி விடலாம் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அதுக்கு முயற்சி செஞ்சு பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எத்தனையோ பயிற்சி பாருங்க, மனசுதான் பயிற்சி கொடுக்குறாங்க. எத்தனையோ ஆன்மீக அமைப்புல எல்லாமே அதுக்கு நிரந்தரமா நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கட்டுப்படுத்த முடியாது, நிரந்தரமா கட்டுப்படுத்த முடியாதுன்னு நாம தெரிஞ்சிட்டோம்னா அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான புரிதல். மனச அடக்கிற வேலையும் விட்டுருவோம், நாம் ஆக்கப்பூர்வமான புற வேலையில திரும்ப ஆரம்பிச்சிருவோம். இது புரியாதனாலதான் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வந்து மனசை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது புரியாதனாலதான் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம விரும்பக்கூடிய உணர்ச்சி மட்டும்தான் நமக்கு ஏற்படணும், விரும்பாத உணர்ச்சி ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு அதை வந்து கண்ட்ரோல் பண்ண அடக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா என்னன்னு கேட்டா, யோகா சாதனைகள் மூலமாக மனதை வந்து ஒரு தற்காலிகமா கட்டுப்படுத்தவோ வடிவமைப்போ நம்மளால முடியும். ஆனா தற்காலிகமாக தான் இருக்குமே தவிர நிரந்தரமா நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது. இப்படி தற்காலிகமா நம்ம அதை வடிவமைக்கிறதோ கட்டுப்படுத்துறதோ கூட ஒரு வகையான அடக்குமுறை தான். அது வந்து ஒரு வகையான அகத்துல நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒரு வன்முறை தான் இது. இது வந்து இயற்கைக்கு முரணானதுதான். அதாவது ஒரு அடக்கப்பட்ட மனம், ஒரு வடிவத்துக்கு உட்படுத்தப்பட்ட மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு உரைநிலை அடைந்த மனதை தான் அப்படி சொல்லுவோம். உரைநிலை அடைந்த மனதை தான் ஆரோக்கியம் கெட்ட மனம், நோயுற்ற மனம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒரு தண்ணி எடுத்துட்டீங்கன்னா, தண்ணியினுடைய இயற்கையான வடிவம் என்ன பாருங்க, திரவம் தான். ஆனா அதை முயற்சி பண்ணி அதை வந்து நம்ம பனி கட்டியா மாற்ற முடியும், உரைநிலைக்கு கொண்டு போக முடியும். அது என்ன ஆகும், நீங்க கண்டினியூவா முயற்சி பண்ணிட்டு இருந்தாதான் உரைநிலையில் இருக்கும். வெப்பநிலை மாற மாற என்ன ஆகும், திரவ நிலைக்கு மாறிடாது. அது மாதிரி நம்ம மனசு வந்து நிரந்தரமா நம்ம வந்து கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. அப்படி நாம வந்து இந்த தற்காலிகமா வடிவமைக்கிறதையே தான் நம்ம வந்து வன்முறைன்னே சொல்றோம். அது எது மூலமா வேணாலும் இருக்கலாம், தியானமா இருக்கலாம், யோக பயிற்சியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு இன்னொரு விஷயம்னா, இப்படி நம்ம அகத்துக்கு ஒரு நெறிமுறையை கொண்டுறோம் பாத்தீங்களா, அந்த நெறிமுறை தான் ரொம்ப தப்பானது. மனசுனா இப்படிதான் இருக்கணும், நம்ம எத்தனையோ இது அன்பா இருக்கணும், நம்ம வந்து கருணையா இருக்கணும் அப்படின்னு எத்தனையோ கொள்கைகள் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம், நெறிமுறையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறோம் அகத்துக்கு. இப்படி இருந்தாதான் நல்லது, கோவப்படக்கூடாது, நமக்கு பயம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இது சிலது நல்லது சிலது கெட்டதுன்னு வச்சிருக்க பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனையே. அப்படி நெறிமுறை வகுக்கிறது தான் மனசுக்கு வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி ஆயிடுது, மனசே வந்து ஜெயில போட்ட மாதிரி ஆயிடுது வச்சுக்கலாம். என்ன நீங்க நெறிமுறை அகத்துக்கு கொண்டு போனாலும் மனசை ஜெயில போட்டு அடைச்ச மாதிரி அவருடைய இயற்கை தன்மை என்ன ஆகும், குழஞ்சு போயிடும். இப்படி வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு மனசுனால அந்த மனசை வச்சுட்டு புற சூழ்நிலையை எதிர்கொள்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதாவது மனசை நல்லபடியா வச்சுக்கணுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, அது நல்லபடியா தான் வச்சுக்கணும். அது
அது விடுதலை விடுதலையால் மட்டும்தான் சாத்தியமா இருக்கும். நீங்க எங்க கொண்டு அறிவை கொண்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது கொண்டு போனா அது மறுபடியும் நம்ம அது வந்து மறுபடியும் சிக்காதான் மாத்திரம், நோய் உற்ற மனமாதான் மாத்திரம். அது விடுதலையால் மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான மனமா மாறும். எப்படி வந்து ஒரு தண்ணி தேங்கி இருக்குன்னு வச்சிங்களேன், தேங்கி இருக்கிற தண்ணி எப்படி கெட்டு போயிடுதோ அப்படி நெறிப்படுத்துகிறேன்னு சொல்லி நெறிப்படுத்துகிறேங்கிற பெயர்ல கட்டுப்படுத்தப்படக்கூடிய மனம் வந்து இயற்கை தன்மை குலைந்து கெட்டு விடுகிறது. எப்படி பிரவாகமாக ஓடும் ஆறு தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்கிறதோ அப்படி விடுதலையோடு இயங்கக்கூடிய மனமும் ஆரோக்கியமா இருக்கும். இதுதான் இங்க நம்ம இதனுடைய உண்மையிலே இதுதான். அதாவது நமக்கு ஒரு ஆரோக்கியமா நம்மளுடைய நாவினால் எத்தனையோ சுவையை வந்து அறியிறோம். இது நாக்கு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா சுவையுமே அது காட்டணும், அறுசுவையும் காட்டணும். அது இருக்கக்கூடிய நம்ம வந்து உப்பு கறிக்குதுன்னா உப்பு கறிக்குதுன்னா உப்பு அதிகமாக உப்பு கறிக்குதுன்னு சொல்லணும், காரமா இருக்குதுன்னா காரமா இருக்குதுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நாக்கு வந்து ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் எல்லா சுவையுமே காட்டும். நாக்கு ஒரு குறிப்பிட்ட சுவை மட்டும் காட்டுதுன்னு வச்சுங்க, இனிப்பையும் இனிப்பை மட்டும்தான் காட்டுதுன்னு வச்சுங்க, என்ன ஆகும், நாக்கு கெட்டு போச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா. அது கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம், அதுதான் கெட்டு போச்சுன்னு சொல்றோம். அதான் நான் ட்ரெயின்டு பண்ணோம்னு வச்சுங்களேன், நம்ம ட்ரெயின் பண்ணாமே அது வந்து சிக் மைண்டு தான். நம்ம நேச்சுரலா இருக்கக்கூடிய லிபரேட்டட் மைண்டு தான் ஹெல்த்தி மைண்ட். நீங்க அது என்ன ட்ரைனிங் கொடுத்தாலுமே அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாறும், அது ஆரோக்கிய நிலைக்கு இயற்கை தன்னைத்தாலே திருப்புது. அந்த நம்மளால கெடுக்கப்பட்ட மனம் ஆரோக்கிய நிலைக்கு திரும்பும், அதுக்கு கொஞ்ச காலம் வந்து ஆகும். நாம் என்ன பண்றோம்னா தொடர்ந்து இந்த பயிற்சி பண்ணிட்டே இருக்காங்க எல்லாருமே, யோக பயிற்சிகள்லாம் தொடர்ந்து பண்றதுனால தான் அவங்க ஒரு உரைநிலைக்கே போயிடறாங்க. அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு உரையிலைக்கு போறது வந்து துன்பத்திலிருந்து விடுபட்ட மாதிரி தெரியுது, ஒரு எந்த சூழ்நிலையுமே அவங்க ஆனந்தமா இருக்கிற மாதிரி, ஒரு பிஸ்னஸ்ல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏசி அறையில அதிக நேரம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா சில்லுன்னு தான் இருக்கும். ஆனா அது அதுல இருந்து வெளியே வந்த உடனே என்னென்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சாதாரண வெயில் கூட தாங்க முடியாத மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் அந்த மாதிரி நம்ம வந்து உரைநிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண பிரச்சனை தான் ஒரு உதாரணமா உங்களுக்கு தெரியாது, அது வந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். விடுதலையில் குறுக்கிடாத அறிவு தான் புறத்துல கவனிக்கும் போது எந்த ஒரு சூழ்நிலையுமே ஈஸியா எதிர்கொள்ளுது, எப்பேற்பட்ட சூழ்நிலையாலுமே அதால ஈஸியா எதிர்கொள்ள முடிகிறது. ஒரு இசைக்கருவி எடுத்துக்கங்க, ஒரு ஹார்மோனிய பெட்டி இருக்குன்னு வச்சுக்கலாங்க, அது எல்லா கட்டைகளும் இருந்தாதான் தேவையான இசை வந்து வெளிப்படுத்த முடியும். அதுல வந்து ஒரு வெறும் ரெண்டு கட்டம் மூணு கட்டம் மட்டும் இருந்து வச்சுங்க, பட்டர் மட்டும் இருந்து வச்சுக்கோங்க, அதுல வந்து முழுமையான இசை வெளிப்படுமா பாருங்க. இது மாதிரிதான் நம்ம அடங்கா மனம் அப்படின்னு சொல்றது வந்து விடுதலையுற்ற மனத்தை தான் நம்ம சொல்றோம். விடுதலையுற்ற மனம்தான் எல்லா உணர்வுகளுமே வந்து போகக்கூடிய மனமா இருக்கும். அடக்கப்பட்ட மனதில் பாத்தீங்கன்னா இது நல்ல உணர்வு நல்ல உணர்ச்சி இதை மட்டும் தக்க வச்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம எப்படி நம்ம அதுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோமோ அது வந்து ஒரு குறைவுள்ள மனம்தான், அது ஆரோக்கியமான மனமே இல்லை. இசைக்கருவியில வந்து ஒரு குறையான இசைக்கருவினு எப்படி சொல்றோம், ஒரு ரெண்டு மூணு பட்டன் மட்டும் இருக்குதுன்னு வச்சுங்க, ரெண்டு மூணு கட்டதா இருந்தா அதுல எப்படி முழுமையான இசையை வெளிப்படுத்த முடியும், அது மாதிரி ஒரு குறைவுள்ள மனமாகத்தான் இருக்கும். இப்ப நம்ம மனசுல வந்து எல்லா உணர்வுகளும் வருது அப்படின்னாதான் நம்ம ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ளும் போது நமக்கு தேவையான உணர்வை வந்து இயற்கை வெளிப்படுத்தும், தேவையான எண்ணங்களை இயற்கை வெளிப்படுத்தும். அந்த இயற்கையால் இயங்கப்படக்கூடிய மனம் தான் அந்த ஆரோக்கியமான மனம். இல்லை இதுல வந்து தப்பு கண்டுபிடிச்சு குறை கண்டுபிடிச்சு இது இதெல்லாம் வரக்கூடாது இது இதுதான் வரணும்னு நம்ம கட்டுப்படுத்த ஆரம்பிச்சோம்னு வச்சுங்க, என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை தேவையான உணர்ச்சி கூட வெளிப்படாது, தேவையான எண்ணங்கள் கூட வெளிப்படாது. அது நாம கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப நாம பெரிய ஆளா இறைவன் பெரிய ஆளா யோசிச்சு பாருங்க, இறைவன் இயக்கிறவர்களும் அது ஆரோக்கியமானதா இருக்கு. எப்ப நாம இயக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அதனுடைய ஆரோக்கியம் கெட்டு போயிடுது. அதனாலதான் அடங்கா மனமே ஆரோக்கியமான மனம். நம்மால் அடக்கப்படும் மனம் வந்து வன்முறை செய்யப்படும் மனம் வந்து ஆரோக்கியமற்ற ஒரு நோயுற்ற மனம்தான், அது வந்து நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும், விடுதலையே கொடுக்கவே கொடுக்காது என்று கூறி என்னுடைய சிற்றுரையை முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது சம்பந்தமா கேள்விகள் நிறைய நான் எதிர்பார்க்கிறேன், அதனால உங்க கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேளுங்க, என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இது சம்பந்தமான கேள்விகள் நீங்க கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க,
ஆஸ் யூஸ்வல் நந்தகுமார் வந்திருக்காரு வழக்கம் போல. நந்தகுமார் வாங்க, நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். ஐயா இந்த மாதிரி நம்ம இது புரிஞ்சிருச்சுங்க, நீங்க சொன்ன ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. நமக்கு அறியாம நம்ம போராடிட்டு இருக்கோம் அகத்துல, அப்புறம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விடுதலை ஆகிறோம், அதுல இருந்து வெளியாகிறோம். அப்ப உண்மையாலுமே பிரச்சனை வந்து சரி இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறதான் பெரிய பிரச்சனைங்களா இருக்குதுங்க, அதான் கேக்குறேன். இருக்குது வாய்ப்பும் கூட. எப்படி நமக்கு தெரியாதப்ப நம்ம எப்படி நம்மளால வெளியே வர முடியும்? அது நமக்கு நம்ம கையில இல்லாத ஒண்ணு, அத பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. அந்த மன ஒரு அன்னீசினஸ் வந்து இன்னைக்கு காலைல 8-6 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது 8 மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து 2-3 நேரம் கழிச்சுதான் எந்திரிச்சிருக்கோங்கும் போது ஒரு அது ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குது. அப்பயும் நம்ம வந்து அந்த அதை பத்தி யோசிக்கிற ஒரு விஷயம்தான் வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது, அப்படிதானங்கயா? ஆமாமா, நீங்க அது முடிஞ்சதை போய் நம்ம மாத்த முடியாது. போன வினாடியே நம்ம சரி பண்ண முடியுமா? போன வினாடி போனதுதான் ரைட்டுங்க. நம்ம இப்ப என்ன பண்ணலாங்கிறத பாக்கணுமே தவிர நம்ம முடிந்து போனதை ஒண்ணுமே பண்ண முடியாது. நன்றி நந்தகுமார், நான் உங்களை மீட் பண்றேன். மைதீன் கனி ஃப்ரம் சிங்கப்பூர், வாங்க மைதீன், நீங்க பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மைதீன். சார் இப்ப அடங்கா மனம் சொல்றீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வெறுப்பு இருக்கும், கோபம் இருக்கும், அவங்க என்ன பண்ணாலும் ஒரு அந்த ஒரு வெறுப்பை காமிச்சிட்டு இருப்பேன். ஆனா இப்போ வந்து ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவுனா, ஆபீஸ்ல நம்ம வேலை பாக்குறோம், சம்பளம் கொடுக்குறாங்க, வேலை பார்க்கணும். சரி, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருக்கணும், யாரு மேல வெறுப்பு பண்ண வேண்டாம், கோவப்பட வேண்டாம். அப்படியே அவங்க வேலை அதிகமா கொடுத்தா கூட அத பேசி சமாளிக்கணும். இப்படி ஒரு முடிவு எடுத்த பிறகு மனசு அது பொறுமையாவும் அமைதியாவும் செயல்படுது, என்னால புரிய முடியுது. இத நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இது வந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்கல்ல, நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. புரிஞ்சுக்கிட்டதுனால என்னன்னா, புறம் நீங்க சொல்றதுல வந்து புறம் வந்து நம்ம கையில தான் இருக்கு. நீங்க அகத்துல போராடல, எந்த உணர்வுனாலும் அது நேச்சர்னு எடுத்துக்கிறீங்க. புறம் வந்து நம்ம கையில தான் இருக்கு, அதை நம்ம எப்படி முடிவெடுக்கிறோமோ அப்படிதான் நம்ம செயல்படுவோம். நம்ம நமக்கு அந்த அகத்துல போராட்டம் இல்லாதப்ப நீங்க முடிவெடுத்தபடி வெளியே நீங்க உங்களால செயல்பட முடியும்ல. நம்ம இப்படிதான் நடந்துக்கணும். புறம்னா அது வந்து ஒரு தர்ம நியாயம் இருக்கணும், ஒரு ஒழுக்க நெறி இருக்கணும், மற்றவரோடு தொடர்பு கொள்ளும் போது நம்ம இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறையெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். என்னன்னா, யாரு அகத்துல விடுதலை விடுறாங்களோ அவங்களுக்குதான் அது சாத்தியமாகும். இல்ல என்னன்னா, இப்ப மேனேஜர் வந்து இப்ப என்ன பண்றாரோ இதேதான் இதுக்கு முன்னாடியும் பண்ணாரு. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரிதான், காலையில 9 மணிக்கு வேலை ஆரம்பிச்சா நைட்டு 10 மணி வரையே வர்த்திக்கிட்டே இருப்பாரு. இப்பமும் அதே மாதிரிதான் பண்றாரு. ஆனா இப்ப வந்து நான் சிரிச்சுக்கிட்டே பேசுறேன், ஒரு வேற மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவரை. எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னா, நம்ம நான் இதுக்கு முன்னாடி எப்படின்னா, நான் பேசினாலே அவர் பயப்படுற அளவுக்கு பேசுவாரு. அவரு இருந்தாலும் அவர் வேலை வாங்கியாங்கன்னு பேசிட்டு இருப்பாரு. நான் வெறுப்போட தான் பேசிட்டு இருப்பேன், அவருக்கு அது தெரியும். டென்ஷனாவே பேசிட்டு இருப்பேன், அந்த வேலை முடியுதுன்னு அன்னைக்கு ஃபுல்லா டென்ஷனாவே இருக்கும், ஒரு வெறுப்பு ஒரு கோபம் இருக்கும். ஆனா இப்ப எதுவுமே அதே டயர்ட்னஸ் இருக்கு, ஆனா கோபம் வெறுப்பு எதுவுமே இல்லை. ஆனா ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவுனா, சம்பளம் கொடுக்குறாங்க, வேலை பார்க்கணும், முன்ன பின்ன வந்தாலும் பொறுமையா அமைதியா இருக்கணும், அவ்வளவுதான். அவன் நம்மளால முடிஞ்சல ஹெல்ப் பண்ணணும், அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீங்க சொன்ன மாதிரி நான் விடுதலை அடைஞ்ச பிறகுதான் இது சாத்தியம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா மத்தவங்க சூழ்நிலை மாறல, மத்தவங்க மாறல, நம்ம எடுத்துக்க முடியாத ஈஸியா எடுத்துக்கிறோம்.
அதுதான் இந்த விடுதலை கிடைச்ச கூடிய சிறப்பு என்னன்னா, நம்ம மத்தவங்க யாரும் மாறல, ஆனா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கோணம் வந்து மாறி இருக்கு. இது எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிருக்கு. புறம் வந்து புறத்துக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்திருக்கு. அதுதான் கரெக்ட். ஆமா சார், இதுக்கு முன்னாடி நான் என்ன நினைப்பேன்னா, மனசு அமைதியாக்கணும், மனசு சரி பண்ணணும், அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஆனா இப்போ கம்ப்ளீட்டா ஒரு 100% வந்து சூழ்நிலை எப்படி சரி பண்ணணுங்கிற மாதிரி எப்பவுமே அந்த ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கு. சூழ்நிலையை சரி பண்ணா மத்த எல்லாமே சரியாயிரும். மனசை ஒண்ணும் பண்ண தேவையில்ல, மனசை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். அது வந்து எந்த வேலையும் கிடையாது, ஸ்டாப் பண்ணிட வேண்டியதுதான். மனசு வந்து அது இயற்கையா இயங்கட்டும், செயல்ல தான் நம்ம ஃபுல் கவனம். அது ஆட்டோமேட்டிக்காவே வருது, நம்ம முயற்சி பண்ணாமலே நடக்குது. வந்துட்டீங்க, அவ்வளவுதான், நடந்துருச்சு, அவர் பேசிட்டாரு, வாட் இஸ் தி நெக்ஸ்ட், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த செயல் நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ஆமா சார், அந்த ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. பாஸ்கர் அரக்கோணம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா நீங்க வாங்க, ஐயா நீங்க இன்வைட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா ஐயா உங்க வாய்ஸ் கேட்கல. ஹலோ ஹலோ, இப்போ வந்துருது, இப்போதான் கரெக்டா வருது, சொல்லுங்க. டவர் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஆ சரிங்கய்யா, சொல்லுங்க. ஐயா கவனம் அப்படின்னா அது அது பத்தி கொஞ்சம் விளக்குங்க ஐயா. ஐயா இந்த இப்போ மனதின், அதாவது சில புக்கு படிக்கும் போது குழப்பமான இருக்கிறது வந்து மனதினுடைய நிலையம், கவனம்ன்றது ஆன்மாவினுடைய நிலையம், அது மாதிரிலாம் சொல்றாங்க ஐயா. அது அது அதனால கவனம்ன்றது என்னன்னு கொஞ்சம் விளக்குங்க ஐயா. கவனம்ங்கிறது ஒரு அறிவு தான் ஐயா. அதாவது என்ன, நீங்க எதை நமக்குன்ற வந்து கவனம்ங்கிறது ஒரு கவனம் தான் இருக்கு, நம்ம ஒரு இடத்துல தான் கவனிக்க முடியும். நம்ம அது வந்து எப்படி எங்க கவனிக்கிறோங்கிறதான் முக்கியம். இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நீங்க உங்களை சரி பண்ணிக்கிறதுக்குள்ள கவனத்தை செலுத்துறீங்கன்னா அதுதான் பிரச்சனையே. நம்ம செயலை எப்படி சரி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஆக்கப்பூர்வமான வேலை. நம்ம செயலை தான், நம்முடைய புறத்தை தான் நம்ம வந்து சரி பண்ணுமே தவிர நம்மளை சரி பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. கவனம் வந்து புறத்தை நோக்கிதான் இருக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு உணர்வு வெளிப்படுதுன்னா அது கவனத்துக்கு தெரியும். ஏன்னா தெரியறதுதான், வெளிப்படுறதுதான் தெரியும். அதை வச்சு புறத்துல என்ன பண்ணலாம் தான் பாக்கிறது, அந்த உணர்வை வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதை வந்து மாத்தி அமைக்கிறதோ அதை சீரமைக்கிற வேலையோ அந்த கவனத்துக்கு கிடையாது. கவனத்துக்கான வேலை வந்து புறம்தான். என்னங்க இந்த கவனம் என்பதுதான், அந்த நான் என்பதுதான். அடிக்கிறோம் வெளியே எதுவுமே தெரியாது, இருட்டா இருக்கு, கண்ணு கூசு. அது மாதிரி நீங்க உங்களை நீங்க நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால எப்படி செயல்படுறதுங்கிறது தெரியாம போயிடும். நமக்கு செயல் பக்கம் தான் நம்ம கவனம் இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம எப்படி அங்க செயல்படணுங்கிற ஒரு ஒரு அறிவே நமக்கு வேலை செய்யும். நீங்க உங்களை சரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா செயல் பக்கம் உங்களுக்கு அறிவு போகாது, எப்படி செயல்படணுங்கிறது நமக்கு தெரியாம போயிடும். கவனம், கவனத்தின் மீதே கவனம் செலுத்தும் போது இந்த ஆனந்தமய கோஷம் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. கவனத்தின் மீதே கவனத்தை செலுத்துறது, இந்த நான்கிற உணர்வு மீதே கவனத்தை, இதெல்லாம் வந்து ஒரு யோக சாதனை ஐயா. தியானம் வகையை சிறந்தது. சரிங்க, அதனால ஆனந்தமய கோஷம் ஆக்டிவேட் ஆகும் ஐயா. இல்லைங்க, நீங்க வந்து இந்த தன் உணர்வுல நீங்க வந்து கவனத்தை செலுத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் உணர்வு ஏற்படும், ஆனந்த உணர்வு இல்லைங்களா, அதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது ரூட்டே டோட்டலா வேற எங்கேயாது.
சார். ஓகே ஓகே நன்றி. ஓகே பிரியா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க சார். இது ஒரு புறத்தை பத்தின க்வெஸ்சன் சார். இது முன்னாடி வந்து நந்தகுமார் சார் கேட்டார் இல்லைங்களா, இப்ப நம்ம வந்துட்டு நமக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் வருது, நம்ம எழுந்துக்க முடியல, டைமுக்கு எழுந்துக்க முடியல, இல்ல வந்து நம்ம ஏதோ செய்யணும்னு நினைக்கும் போது நம்ம செய்யல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் வருது இல்லைங்களா சார். இப்ப வந்து நம்ம புறத்துல நம்ம வந்து முடிவு எடுத்துட்டோம்னா அதெல்லாம் கரெக்டா வருமாங்க சார் நம்மளுக்கு? இப்ப நான் வந்து இந்த இந்த மாதிரி டிசிப்ளின் வந்து எனக்கு புறத்துல வேணும் அப்படின்னு வந்துட்டு நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆயிடுமா? கண்டிப்பா நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இப்ப என்னன்னா காலையில ஏழியே எந்திரிக்கணும், சில வேலைகள் இருக்கு, கண்டிப்பா நம்ம வேலையை செய்தே ஆகணுங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கற அளவுக்கு நீங்க வந்து அந்த அதற்கான செயல்படுத்துவீங்க. நீங்க அதை விட்டுட்டு முடிஞ்சு போனதை கில்ட் ஆகிறதோ இதெல்லாம் தேவையில்லாதது. இந்த கில்ட்டு தன்னால வருதுன்னா தாட்டா எடுத்துக்கங்க, நீங்களா கில்ட் ஆகாதீங்க. தன்னாலே உங்களுக்குள்ள நீங்க உங்களை அறியாமே வருது இப்படி பண்ணிட்டோமே இல்ல நேரம் கொண்டு தூங்கிட்டோமே, அதை வந்து கூட தாட்டா எடுத்துக்கங்க. சில பேர் வந்து நம்ம வந்து அந்த கோலை வந்து நினைச்சு பாக்கணும் அப்படின்றாங்க. அதாவது இப்ப அப்துல் கலாம் சார் கூட சொல்லிருக்காரு இல்லைங்களா, we have to dream, நம்ம வந்து அதை வந்து நினைச்சு பாக்கணும், அது நினைச்சு பார்த்தா அதை வந்து நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார்? கண்டிப்பா கண்டிப்பா நீ என்ன ஒரு திட்டமிடல், நம்முடைய கோல் என்னன்னு ஐடியா பண்ணிட்டு அது எப்படி செயல்படுத்தலாங்கிறது திட்டமிடல் கண்டிப்பா வேணும். ஆனா நீங்க வெறுமனே அதை மட்டுமே கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா செயல்படுதல் நடக்கவே நடக்காது. திட்டமிடலும் வேணும், நம்ம அது ஒரு ஐடியா, ஒரு கோல் பிக்ஸ் பண்ணுங்க, அதை திட்டமிடல் பண்ணுங்க, எப்படி வந்து செயல்படுத்தலாங்கிறதுக்கு ஒரு வடிவமைச்சு செயலுக்கு வந்தா மட்டும்தான் செயல்படுத்த முடியும் நம்மளால. செயல் செயல பண்ண வேண்டிய இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறத செயல்படுத்துங்க. செயல்படுத்தும் போது கண்டிப்பா அது செயலுக்கு வந்துடாது. வெறும் திட்டமிடல் உதவாது, அதை செயல்படுத்தி அவனு. நீங்க வந்து நம்ம கற்பனை பண்ணா தன்னால நடக்க முடியும் எதிர்பார்க்காதீங்க. அகத்துக்கு தான் அகத்துல வேலையே இல்லைன்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் கூட சில விஷயம் அப்படியேதான் இருக்கு. அப்படிங்கிற போது அதை ஏத்துக்கிற தவிர வழி இல்லைங்களே, அது புரியுது. மனது எப்படி வேணா இருக்கட்டும் அந்த மாதிரி ஏத்துக்கிட்டு புரியுது. பட் சில டைம் கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசா கொஞ்சம் இருக்கும்போது என்னதான் முடிவு பண்ணிட்டா கூட சில டைம் வந்து அந்த போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கான். அந்த அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம அப்படியே ஏத்துக்கிறதுதான் வேற வழியே இல்லைங்களா? அது அதுதான் நேச்சருங்கிறீங்களா? அதாவது நந்தகுமார் உங்களுடைய தொடர் கேள்விகள் இப்படிதான் இருக்கு. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா அகத்துல நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால அகத்துல வேற எதுவுமே வராது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் வரும்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டா அகம் சரியாடுன்னு எதிர்பார்க்கறீங்க, அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம இருக்கிறதான் ஏத்துக்கணும், இப்படிதான் இருக்குதுன்னு தான் ஏத்துக்கிறமே தவிர அது மாற்றி அமைக்கிறதுக்காக அப்படி புரிஞ்சுக்கல. நம்ம மனசுதான் இப்படிதான் இருக்கும், இதனுடைய நேச்சர் இதுதான், நமக்கு அங்க வேலை இல்லைன்னு இங்க புரிஞ்சுக்கிறதுனால அது எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறது நீங்க சுதந்திரம் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். இதுதான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதியே. ஏன்னா உங்க கேள்விகள் தொடர்ந்து வரத பாத்தீங்கன்னா இப்படி புரிஞ்சுக்கிறதுனால அது சரியாயிடுமா, இல்ல புரிஞ்சுக்கிறதுனால இந்த மாதிரி மறுபடியும் அப்படியேதான் இருக்குங்கிற கேள்விகள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு வகையில வந்து வேறு கோணத்தை மாறுத்தி ஒரு தீர்வு எதிர்பார்க்கறீங்க. எந்த வகையில நீங்க எதிர்பார்த்தாலுமே தீர்வு கிடைக்காதுங்க. நீங்க அங்க தீர்வே தேட தேவையில்லைங்கிறதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதான் புரியுது, அதான் நான் உங்ககிட்ட கேட்கும் போதே அப்படிதான் கேட்டேன். எப்படி இருந்தாலும் ஓகேதான், உண்மையே உங்களுக்கு எதுவுமே உதவாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுடைய செயல் அங்க நிற்கும். எதுவுமே உதவாது, தேவையும் இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி, அதுக்கு நானே முன்னாடி ஆன்சர் சொல்லிடுறேன். பட் அது எப்ப நமக்கு கான்சியஸ்னஸ் வருதோ அப்ப நம்ம வந்து விடுதலை ஆனா போதும். அது எனக்கு புரியுதுங்க. அது இவ்வளவு டைம் தான் வரணும்ன்ற அவசியம் இல்ல, அதிகமா ஞாபகம் வரணும் அவசியம் இல்ல. அது எப்ப நமக்கு தோணுதோ அப்ப இறங்கிட்டா போதும் அந்த சவாரியில இருந்து. அது எனக்கு எல்லாமே புரியுதுங்க. பட் ரொம்ப
ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க வந்து சீக்கிரமா வந்து ஓரளவுக்கு பண்ணிக்குவாங்க, ஓரளவுக்கு புரிதல் இல்லாதவங்க அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறீங்களா ஐயா? அதாவது என்னன்னா, அதாவது இப்பதான் வந்து சேர்ந்திருக்காங்கன்னா இப்போ உங்களுக்கு உங்களுக்குன்னா உங்களுக்கு சீக்கிரமா ஓரளவுக்கு இறங்குறதுக்கான உங்களுக்கு தெரியும், அது கணக்குல வச்சுக்கணும் அவசியம் இல்ல. இப்ப புதுசா வந்தவங்களுக்கு புரிதல் ஃபுல்லா இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குங்களையா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க மட்டும் ஓரளவுக்கு பண்ணி முடியுமான்னு கேக்குறேங்க. ஒரு புரிதல் தெரிஞ்சிருப்பாங்க ஆனா ஃபுல்லா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, இன்னொருத்தர் ஃபுல்லா தெரிஞ்சிருப்பாங்க அப்படி சொல்றாங்க இல்ல. ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாவே சொல்லுங்க இல்ல, ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மையமான பகுதியே நமக்கு அங்க வேலை இல்லங்கறது தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. இது ஒரே வார்த்தை, நமக்கு அகத்துல எந்த வேலையுமே, அறிவுக்கு அகத்துல வேலையே இல்லை, அது எப்படி இருந்தாலும் சரியே அப்படிங்கறதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பகுதி. இதுல என்ன முழுசா தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணுமே கிடையாது, இதை நீங்க டவுட்ஃபுல் இல்லாம தெரிஞ்சுட்டா போதும். இதுக்கு வந்து நீங்க காரண காரியம் கூட இருக்குங்கிற அவசியம் இல்லை, நீங்க விசுவாசமா இதை நம்புனா கூட போதும். இந்த விஷயத்த நான் சொன்ன அந்த வாக்கியத்தை நீங்க விசுவாசமாக நம்பினால் கூட போதும். இதுல வந்து பாதி தெரிஞ்சிட்டாங்க முழுசா தெரிஞ்சிட்டாங்கன்னு நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. இன்னொன்னு, மத்தவங்களுக்கு எப்படி இது வந்து எவ்வளவு சீக்கிரத்துல அவங்க விட்டு போகுதுன்னு பார்க்க தேவை, நம்மளை பொறுத்தவரை வேலை இல்லை, அது எப்படி இருந்தாலும் ஓகே. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மனசை சரி பண்ணிக்கும். இப்ப தண்ணியில வந்து ஒரு பெரிய கல் விழுந்துச்சு, பெரிய அலை வந்துருச்சு, அந்த பெரிய அலை மறையறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகுது, சின்ன அலை மறையறதுக்கு சீக்கிரம் மறையுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து நம்ம வேலை தண்ணியில இருந்து கையெடுத்ததுனால அழிக்கிற வேலை கிடையாது, தண்ணியில இருந்து கையெடுக்கிறதோட வேலை முடிஞ்சிச்சு. அந்த சின்ன அளவு மறையறதுக்கு வந்து சீக்கிரம் அடைஞ்சிருது, பெரிய அளவு வந்து லேட் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் அது பாத்துக்காது, அதுவே அதை தனி அதுவே அதை சரி பண்ணிட்டு போயிட்டே சீரமைச்சு போயிட்டே தான் இருக்கு. எப்படி ஆறு ஓடுற ஆடு தனித்தானே சீரமைச்சுக்கிதோ, நீங்க அதை திரும்பி பாக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. எனக்கு திரும்பி பாக்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணாடியில உருவம் தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். நம்ம கண்டுக்காம விட்டா நம்ம உருவம் தெரியாம இருக்குமான்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், அது போயிட்டு வந்துட்டுதான் இருக்கு. நீங்க அப்பப்ப எட்டி பார்த்துட்டே இருக்கீங்க, உருவம் போயிடுச்சா போயிடுச்சான்னு. நீங்க எட்டி பாக்குறப்பல உங்க உருவம் தெரியுமா தெரியாதான் கண்டிப்பா. இது மாதிரி நீங்க போயிடுச்சா, நான் விட்டுட்டேன், மத்தவங்களுக்கு எவ்வளவு நேரத்துல போகுது, எனக்கு எவ்வளவு நேரத்துல போகுதுன்னு நீங்க எட்டி பாக்குற வரலும் அது இருந்துட்டு தான் இருக்கும். ஓ சூப்பர் 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 எக்ஸ்பிரஸ், நன்றி. ஓகே ஒரு இதுல ஒரு கேள்வி வந்திருக்கு சாட்ல, அத உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். மனம் நமக்கு கட்டுப்பட்டதல்ல என்பதை இதுவரை பலராலும் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மனம் நமக்கு கட்டுப்பட்டது அல்ல என்பதை இதுவரை பலராலும் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது ஒரு நியாயமான கேள்விதான், இவ்வளவு எளிமையா இருக்கு, இதே யாராலையும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, மனதை நாம் நிரந்தரமாக கட்டுப்படுத்தி விட முடியாது, ஆனா ஒரு குறுகிய காலத்தை நம்மளால கட்டுப்படுத்தி வைக்க முடியும். அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஓரளவு கட்டுப்படுத்திட்டோமே, நம்ம நினைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு இந்த முயற்சியை இன்னும் தீவிரப்படுத்தினா நிரந்தரமா கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிடறாங்க, ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கை. ஓரளவு கட்டுப்படுத்த முடியுது யோக சாதனைகள் மூலமாக, ஓரளவு கட்டுப்படுத்துறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு குறுகிய காலம் தான், அதுக்கப்புறம் அதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அந்த குறுகிய காலம் கட்டுப்படுத்தணும்னா என்ன பண்றாங்கன்னா, ஏன் இதை இன்னும் கொஞ்சம் தீவிரமா முயற்சி பண்ணா நிரந்தரமாக்க முடியாதுங்கிறதுல அவங்க நம்பிக்கையா அந்த வேலையை செய்யறாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட மூச்சை இழுங்க ஒரு 10 செகண்ட் உள்ள வச்சுட்டு 10 செகண்டுக்கு அப்புறம் வெளியே விடுங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சு, ஈஸியா செஞ்சிருவாங்க. வெளியே விட்டு ஒரு 10 செகண்ட் அப்படியே நில்லுங்க அப்படின்னா அப்படியே நிற்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ 10 செகண்ட் உள்ள இருக்குன்னா இழுப்பாங்க. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, 10 செகண்டு மூச்சை உள்ள நிறுத்தினாலையும் வெளியே விட்டு நிறுத்தினதுனாலையும் நம்மளால வந்து ஒரு மணி நேரத்தை கட்டுப்படுத்த முடியுமா? இது மாதிரிதான் மனசு கட்டுப்படுத்துறதும், ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா நிரந்தரமா கட்டுப்படுத்த முடியாது. இந்த ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதுதான் ஒரு பிரச்சனை ஆயிட்டு. அதனால
இவங்களுக்கு இந்த ஓரளவு கட்டுப்படுத்தினாலதான் நிரந்தரமா கட்டுப்படுத்த முடியும்னு நம்பிட்டு இருக்காங்க. ஐயா வந்துதான் தன்னுடைய ஆராய்ச்சியில இது வந்து கொடுக்கும்போதுதான் நமக்கு இந்த ஒரு இந்த எளிமையான புரிதலே நமக்கு தெரியுது. உண்மையில் சொல்லணும்னா ஆன்மீகத்தில் ஒரு புரட்சியான ஒரு விஷயம் அப்படின்னா ஞானத்தை எளிமையாக்குனது தான். இது ஐயா தான் ஃபர்ஸ்ட் இது மாதிரி பண்ணிருக்காங்க. அதனாலதான் இது வந்து யாரு இதை தேடி வந்தாலும் அவங்களால உடனடியா அவனால பலன் அடைய முடியுது. இந்த அகச்சரணாகதிங்கிறது ஈஸியா அடைய முடியுது, புரிதல் மூலமா ஐயா கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இப்போ வந்து எளிமையாக்கப்பட்டிருக்கு. இது வரையிலும் எத்தனையோ பேர் போராடிட்டு தான் இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு இந்த உண்மை தெரியாம இருக்கு. இந்த எளிமையா அது உண்மை இருக்கிறதுனாலதான் இதை எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு அவங்க இன்னும் ஆனந்தி அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால இதை வந்து எல்லாத்தையும் கொண்டு போகணுங்கிறதா அவங்களுடைய நோக்கம். ஓரளவுக்கு யோகா சாதனை மூலமா கட்டுப்படுத்தலாம், ஆனா நிரந்தரமா கட்டுப்படுத்தவே முடியாதுங்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, நன்றி. அடுத்து யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க கேள்விகள் கேட்கலாம். சுந்தர் எஸ், வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்க, நீங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வாங்க. வணக்கம். இது இந்த கோவப்படுறத பத்தி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப வந்து நான் ஒரு உதாரணமா கேக்குறேன். இப்ப நம்ம வந்து கார்ல வந்து டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அப்ப வந்து நம்ம மேல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, யாராவது நம்ம மேல நம்ம கார் மேல இடிச்சிட்டாங்க ஒரு டூ வீலர். ஆனா வந்து தப்பு வந்து ஃபுல்லாவே அவங்க மேலதான், நம்ம மேல கிடையாது. சரி, ஆனா அந்த சூழ்நிலையில அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து நம்மள திட்டுறாங்க. அதாவது ஏன்னா வந்து அவங்க தப்பு அவங்க ஒத்துக்க விரும்பல. அவங்க அந்த நேரத்துல வந்து நம்ம கூட சண்டைக்கு வராங்க. சோ இந்த சூழ்நிலைய சமாளிக்கிறதுக்கு நம்ம கோபத்தை யூஸ் பண்ணலாமா, எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றது என்னோட கேள்வி. இந்த மாதிரி சூழ்நிலையில புரியுது, புரியுது. அதாவது தப்பையும் பண்ணிட்டு நம்ம கிட்ட வந்து அவங்க வந்து நம்மள வந்து கோபமா நம்மளை எதிர்த்து பேசுறாங்கிறது நீங்க சொல்றீங்க. கண்டிப்பாக நம்ம எல்லா சூழ்நிலையுமே நமக்கு அகத்துல எந்த போராட்டமும் இல்லை. ஒரு நிமிஷம் சத்தம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நம்ம எந்த சூழ்நிலை எதிர்கொள்றதா இருந்தாலுமே நமக்கு தேவையான உணர்வை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம கோபமே வந்தா கூட இந்த அந்த கோபத்தை அந்த இடத்துல காட்டினா சரியா இருக்குமா, இல்லை வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுமா கூட பார்க்கலாம். வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட்டோம்னாவே நம்ம என்ன பண்ணுங்கிறது தெரிஞ்சிடும். இல்லை நம்ம எங்கேயும் கோபத்தை காட்டக்கூடாதுன்னு கூட இல்லையே. கோபத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலையை கூட கோபத்தை காட்டலாம். கோபத்தை காட்டினா அந்த தீர்வு ஆகும் தோணுச்சா கோபத்தை கூட காட்டலாம், தப்பு கிடையாது. இல்லை இது என்ன வேற மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் கூட வேற மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். அது அவங்கவுங்க சூழ்நிலையை அப்போதான் நிர்ணயம் பண்ண முடியும் நம்மளால. நம்ம வந்து என்னன்னு கேட்டால் உள்ளே நம்ம போராட மாட்டோம், வெளியே நம்ம தேவையான செயல் செய்யறதுக்கு எந்த உணர்வு வேணாலும் பயன்படுத்திக்கலாம், தப்பே இல்லை. நீங்கள் அவங்க அப்படி பேசும்போது நீங்கள் தேங்க்ஸ் கூட சொல்லலாம். எப்படி இப்படி தேங்க்ஸ் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், தேங்க்ஸ் சொன்னீங்கன்னா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு அவங்க பண்ண தப்பு என்னன்னு தெரியுது. அதே மீறி தப்பு பண்ணாத நம்மளை வந்து அவங்க சத்தம் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் தேங்க்ஸ் சொல்லி பாருங்க என்ன ஆகுதுன்ட்டு, தேங்க்ஸ் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்டா விடுதலை விட்டுறவங்களால கண்டிப்பா சொல்ல முடியும். இங்க கோவப்பட்டாலும் தப்பு கிடையாது, பட் அதை கூட வேற மாதிரி. இப்ப அவங்கள நம்ம கோவத்துல நம்ம திட்டிடக்கூடாதா? அது அப்படி அப்படி திட்டினா ஒண்ணும் பிரச்சனை பெருசா ஆயிடும் இல்லைங்களா? இல்ல அதான் நீ உங்களுக்கு தெரியும் இந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணும். இப்ப நீங்க வந்து ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையில வந்து முள்ளும் கல்லுமா இருக்குன்னு வச்சுங்க, நாம எப்படி சாதாரணமா நடந்து போவோமா? ஒரு செப்பல் போட்டுட்டு கேர்ஃபுல்லா தான போவோம். ஓகே, தார் ரோடுன்னு வச்சுங்க, நாம வந்து இதுல நடந்து ஓட போவோம், காரியே போயிடலாம்னு போயிடுவோம். அந்த ரோடு தான் நிர்ணயம் பண்ணுது எப்படி போகணுங்கிறது நிர்ணயம் பண்ணுது. அது மாதிரி அந்த சூழ்நிலையில நம்ம கோவப்பட்டா சக்சஸ் ஆகுமா இல்ல வேற மாதிரி டீல் பண்ணாதான் சக்சஸ் ஆகுமாங்கிறது நமக்கு தெரியும். நாம வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டோம், அதனுடைய வசத்து போய் நாம வந்து நம்மளை மீறி நம்ம செய்ய மாட்டோம். செயல் நம்ம கையில தான் இருக்கும். ஓகே, அதான் அந்த கோப உணர்வு வந்தா கூட நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலோட வெளியில இருப்போம் இல்லைங்களா, அன்கண்ட்ரோல்டா இருக்க மாட்டோம். இல்ல நீங்க என்ன விடுதலையோட இருப்போம்னு சொல்லுங்க. ஏன்னா இத கூட என்னன்னா கண்ட்ரோல், கோபத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். வெளியில வந்து நம்ம ரொம்ப ஒரு வயலண்டா நடந்துக்க மாட்டோம் இல்லீங்களா? கோபம் வந்து தெரியும், டக்குனு வந்து விடுபட்டு ஒரு கேப் இருக்கு. ஓகே, ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஹோமியோபதி மருத்துவ கல்லூரியில படிச்சிட்டு இருக்க ஒரு மாணவர், அவர் வந்து பாத்தீங்கன்னா
எதுனாலும் கோவப்பட்டு அடிதடியில் இறங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாணவர் இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல ஒருத்த வந்து இவர்கிட்ட சண்டை போட்டு ஓங்கி வர விட்டுட்டான். அந்த சமயத்துல வந்த கோபத்துல கொலவெறியில அவர் கோபம் வருது அவருக்கு. அந்த கோபம் கொலவெறியோட வருது. ஆனா என்ன பண்றாரு, அடிச்சுட்ட உனக்கு திருப்தியா சந்தோஷமா சரி விடுறா அப்படின்னு போயிட்டாரு. உனக்கு அடிச்சுட்டு சந்தோஷமா ஆயிட்டியா அவ்வளவுதானே அப்படின்னு. எப்படின்னா அந்த சனத்திலேயே அந்த கோபத்தை விடுபட முடியுது அவரால். என்னன்னு கேட்டா, நமக்கு நம்ம வந்து இந்த நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு நம்ம எப்ப நம்ம அறிவு தெரிஞ்சிச்சோ அப்பவே ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தெரியாதனாலதான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மனசுக்கு வந்த கோபம் வந்து அறிவுக்கு வந்ததான் நினைச்சிச்சு. அறிவுக்கு வந்ததா நினைச்சதுனாலதான் கையில் எடுத்துட்டு அதோட போராடுது. ஓகே ஓகே, இந்த புரிதல் தான் நமக்கு வந்து ஒட்டு மொத்தமா நம்மளை மாத்திருக்கு. இது வந்து சாதாரண புரிதல் நம்ம சொல்லிடுறோம், இதுதான் நமக்கு பிரம்மாண்டமான பலனை தருது. அதான் வந்து இந்த கோபத்தை வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படிதானே, கோபத்தை பயன்படுத்திக்கிறோம் வெளியில. கோபம் வந்து நம்மளை கோபம் வந்து நம்மளை பயன்படுத்தல, நம்ம கோபத்தை பயன்படுத்திக்கிறோம். ஆமா, வந்து கோபத்தினுடைய வசமாக மாட்டோம். நன்றிங்க, ரொம்ப நன்றி. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஒருத்தர் பர்சனலா ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு, எனக்கு பர்சனலா அனுப்பிச்சிருக்காரு. அந்த கேள்வி நான் டிஸ்பிளே பண்றேன். பாருங்க, ஆன்மீக யோக சாதனைகளை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். சாதாரண மனிதர்களை விட இவர்கள் நெறிமுறைகளை கடைபிடிப்பவர்களாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறார்களே, எப்படி யோக சாதனைகள் எப்படி தவறாகும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம இப்ப இந்த டாக் கொடுத்ததன் மூலமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம் வந்து யோக சாதனைகள் செய்யறவங்க வந்து குறைச்சி மதிப்பிடுறோம், ஆனா சாதாரண மனுஷங்களை விட எங்களை கம்பேர் பண்ணி பார்த்தா நெறிமுறைகளை கடைபிடிப்பவர்களாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறாங்களே, எப்படி தப்பாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இவங்க கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு சரியான கேள்விதான், இங்க தேவையான ஒரு கேள்வியும் கூட. நம்ம இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம கண்டிப்பா. இப்ப அதாவது பாத்தீங்கன்னா, யோகா சாதனை செய்பவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை முறை வந்து ஒரு நெறிமுறைகளோட அவங்க வச்சிருக்கணும் வச்சிருப்பாங்க. அதாவது அவங்கள பார்த்தா நீ சொல்றது உண்மைதான், அதாவது யோக சாதனை செய்யறவங்க பார்த்தா ஒரு ஒழுக்க சீலராகவும் இருப்பாங்க, மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக கூட அவங்க எடுத்துக்கலாம். எத்தனை தியானம் பண்றவங்கலாம் பாருங்க, தியானம் பண்ணி இந்த ஆன்மீகம் போறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெறிமுறைகளை கடைபிடிப்பாங்க, ஒரு ஒழுக்க சீலராகவும் இருப்பாங்க, மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக கூட அவங்க நம்ம வச்சுக்கலாம் கண்டிப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, காலையில நேரமா எந்திரிக்கணும், மற்றவர்களிடம் அதிகம் பேசக்கூடாது, எத்தனையோ நெறிமுறைகள் உங்களுக்கு இருக்கு. அது அனைவரிடமும் மென்மையாகவும் கருணையோடு நடந்துக்கணும், புலன் இன்பங்களில் ஈடுபாடு காட்டக்கூடாது, ஆணவமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, அது அதிகமாக மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நிறைய நெறிமுறைகளும் வச்சிருப்பாங்க. இப்படி எத்தனையோ நெறிமுறைகள் வந்து இவங்களுக்கு உண்டு. அவங்க வந்து இந்த நெறிமுறைகளை கடைபிடிக்கிறவர்களும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அப்ரோச்ல வந்து முன்னேறி செல்றதா தான் அவங்க நினைப்பாங்க. பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்கிறோம், இது மாதிரி பயிற்சி எல்லாம் பண்ணுவாங்க,
இந்த மாதிரி மற்றவங்க கிட்ட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அவங்கள கருணையாகவும் மென்மையாகவும் பேசுவாங்க. இது மாதிரிலாம் இருக்கிறவங்களும் அவங்க ஒரு நல்ல பாதையில் நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படின்னு நினைப்பாங்க. இது வெற்றி பெறாத நிலையில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஆளாவாங்க. இது அவங்களால செயல்படுத்த முடியலன்னு வச்சிங்களேன், உள்ளுக்குள்ளே அவங்களுக்கும் எத்தனையோ போராட்டங்கள் வரும். அந்த உள்ளுக்குள்ளே வர போராட்டங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவாங்க, கட்டுப்படுத்திட்டு வெளியே வந்து அதெல்லாம் கட்டுப்படுத்தி செயல்படுத்துவாங்க. இதை செயல்படுத்த முடியலன்னா அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். நெறிமுறைகளை சரியா பின்பற்றலைனாலும் அவங்க தவ தியானங்களை சரியா ஈடுபடாம விட்டாலும் குற்ற உணர்ச்சி ஏற்படுவதோட இவங்களுக்கெல்லாம் ஞானம் வந்து ஒரு எட்டா கனியா தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் அவங்க ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற கொள்கையில அவங்க இருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலுமே எந்த வகையில நீங்க நெறிமுறைகள் என்ற பெயர்ல வந்து ஒரு அடக்குமுறையை அகத்துக்கு கொண்டு வந்தாலும் அது வன்முறை தான். அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க தங்களை தங்களை கொன்று விடுகிறார்கள். ஒரு அரைக்குறை மனசை வந்து உயிர்ப்பு தன்மை இல்லாம தான் வச்சிருக்காங்க. அந்த போராட்டங்கிறது ஒரு உயிர்ப்பு தன்மை இல்லாம போயிடும். அவங்க உள்ளுக்குள்ள வந்து ஒரு போராடிக்கிட்டே வெளியே வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அது சக்சஸ் ஆகாம எப்பயாவது திடீர்னு கோபப்பட்டான்னு வச்சுங்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான குற்ற உணர்ச்சி ஆளாவாங்க. உங்களுக்கு ஒரு ஒரு படம் காட்டணும்னு வச்சிருந்தேன் நான், அந்த படத்தை நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க நம்முடைய மனசு எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. ஒரு பெண்டுலம் படம் தெரியுதுங்களா? அது இந்த பெண்டுலம் வந்து நம்ம மனசுதான் காட்டுது. அது இதுல வந்து இந்த எஜ்ஜி வந்து மனசு அமைதியா வச்சிருக்கிறது, இந்த எஜ்ஜி வந்து கோபப்படுறதுன்னு வச்சுங்களேன். நீங்க இந்த பக்கம் கொண்டு போகணும்னு நீங்க அகத்துல முயற்சி பண்ற வரலாம் கட்டுப்படுத்தி வச்சிட்டு இருப்பீங்க. எந்த சமயத்துல உங்க கட்டுப்பாடு மீறுதோ, நம்ம குறிப்பிட்ட அதாவது மனதை வந்து குறிப்பிட்ட காலத்தை கட்டுப்படுத்தலாம் சொல்றோம்ல, அதை மீறும் போது எல்லாம் என்ன பண்ணா உங்களுக்கு வந்து உங்க அதுக்கு ஆப்போசிட்டா மனசு போயிடும். எந்த அளவு நீங்க கோவப்படாதுன்னு இருக்கிறீங்களோ, கோவப்படக்கூடாதுன்னு இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவ்வளவு கோபம். இந்த மாதிரி மனசை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு போறேன்னு இந்த பக்கம் நீங்க எவ்வளவு தூரம் இழுத்துட்டு கொண்டு போறீங்களோ, உங்க முயற்சி எல்லாம் முடியாத ஒரு கட்டத்துல இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இந்த யோகா சாதனை செய்யறவங்களுக்கு எல்லாமே இந்த பிரச்சனை தான். இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும், நம்ம தப்பண்ட்டமே அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வந்து அந்த அகத்தை வந்து டேக்கி டீசி எடுத்துக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு வகையில் அதை அடக்கி அது வன்முறைக்கு தான் கொண்டு போவாங்க. நம்ம வந்து அவங்களோட நம்மளை வந்து ஒப்பிட தேவையே இல்லை. ஏன்னு சொல்றோம் அப்படின்னா, மனதளவில் முழு மனதோடு நம்மை நாம ஏற்றுக்கொள்வதுதான் சரி என்பதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், மனசளவில் எப்படி இருந்தாலும் ஓகே, அங்க வந்து எந்த நெறிமுறையும் நெறியுமே கிடையாதுன்னு நம்ம அங்கே வந்து முடிச்சுக்கணும். அது எது இருந்தாலுமே ஓகே தான், அது எது இருந்தாலுமே அது வந்து ஒரு பிரதிபலிப்பு தான், அது தோன்றி மறையக்கூடியது தான், நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை. அதே நேரத்தில் புறம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நமக்கும் சில கடமைகள் இருக்கு, நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்கு. நம்ம அடுத்தவங்களோட தொடர்பு கொள்ளும் போது எப்படி இருக்கணும், அதில் தர்ம நியாயத்தை கடைபிடிக்கணும், ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், நமது புற செயல்கள் வந்து பொறுப்போட தான் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, அகத்துல விடுதலையோட இருந்துகிட்டு நம்ம புறத்துல இப்படி இருக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், டேக் இட் ஈஸியா இருக்கும். இது வந்து சுமை இல்லாம நம்ம வெளியே அப்படி நம்ம வந்து நம்ம கரெக்டான தர்ம நியாயத்தை கடைபிடிக்க நம்மளால முடியும். ஏன்னா அகத்துல விடுதலையோடு இருக்கிறோம். ஆனா அகத்துல விடுதலையோடு இல்லாதவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஒரு வன்முறையை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு வெளியே வந்து சிரமப்படுவாங்க. ஒரு வகையில் இது மிகப்பெரிய ஒரு போராட்டமா தான் இருக்கும். யாரு இந்த புரிதல் ஏற்பட்டு உள்ள விடுதலையோடு இருக்கிறாங்களோ, அவங்கதான் புறத்துல திறம்பட செயல்படவும் முடியும், செயல்களை நிஷ்காமிய கர்மாவாக செய்யவும் முடியும். இந்த சிறப்பு இந்த விடுதலை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் நம்ம வந்து யோகா சாதனை செயல்களை விட இதுதான் சிறப்புன்னு நம்ம சொல்றோம். அது ஒரு வகையில அகத்துல வன்முறையா இருப்பாங்க, இவங்க அந்த வன்முறை இல்லாம அந்த ஃப்ரீடமா இருப்பாங்க, அந்த லிபரேஷன்ல இருப்பாங்க. அதுதான் மிக முக்கியமான விஷயம். இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த விடுதலையுடைய உயர்வு நமக்கு கண்டிப்பா புரியும். இது ஒரு தேவையான கொஸ்டின் தான். ஏன்னா பலர் இப்படி நினைக்கிறாங்க, நம்ம எல்லாவற்றையும் உயர்ந்தது வந்து லிபரேஷன் தான், நீங்க உள்ள போராடிக்கிட்டு வெளியே கடைபிடிச்சிட்டு இருக்கிறது வந்து மிக ஒரு கஷ்டமான விஷயம். இதுல கில்ட்டு தான் அதிகம் ஆவாங்க. அதனால வந்து விடுதலை தான் புறத்திலேயே நமக்கு சரியான செயலை செய்யறதுக்கு வந்து விடுதலை தான் உதவியா இருக்கு.
கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சுந்தர் வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்க, நீங்க பேசலாம். சார், இப்போ இந்த நம்ம பிடிச்ச ஜாப்ல இருந்தா தான் ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு இப்ப நமக்கு ஒரு கருத்து இருக்கு இல்லைங்களா? பிடிச்ச ஜாப் இப்போ வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே ஒரு எய்ம் இருக்கும், ஒரு காலேஜ் வந்தவொடனே ஒரு எய்ம் இருக்கும். ஸோ அவங்க வந்து டாக்டர் ஆகணும்னு நினைச்சு டாக்டர் ஆயிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ வந்து பட் எய்ம் இல்லாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. எய்ம் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு கரியர் சூஸ் பண்ணி அந்த ஜாப்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வேலை பிடிக்காம கூட இருக்கும் நிறைய பேருக்கு. ஏதோ ஒரு வேலையில நான் இப்ப இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அந்த அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏஜும் ஆயிடும். ஸோ இந்த பிடிக்காத வேலையும் நம்ம வந்து எப்படி ரசிச்சு பண்ண முடியும், லைக் இது ஒரு டவுட் இருக்கு. லைக் அதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க நிறைய பேரு. பிடித்த ஜாப், நம்முடைய விருப்பமான ஜாப், நாம் ஆசைப்படுகின்ற ஜாப், நாம் சொல்றோம் நாம. இந்த ஆசை விருப்பம் பிடித்தமானதுங்கிறதுல ஒரு ரகசியம் அடங்கிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசையினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆசை என்பது மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நிரந்தரமா இருக்கவே இருக்காது. இப்ப நம்ம ஒரு கார் வாங்குறோம், கார் வாங்கணும்னு ஆசை, மாறுதி டிசைர் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், வாங்கிட்டோம். கொஞ்ச நாள் ஆனவுடனே இதை விட ஃபோர்டு நல்லா இருக்கே, ஃபோர்ட் கம்பெனியில கார் வாங்கியிருந்தா பரவாயில்லன்னு ஆசை வரும். ஆசை என்பது மாற்றம் தான், அது மாறிட்டே தான் இருக்கும். நிரந்தரமான ஒரு ஆசைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது, அது வந்து அது மாறிட்டு இருக்கு. அடைஞ்சு விட்டுதான் நாம நினைக்கிறோம் அந்த பொருள்ல தான் ஆசை இருக்குன்னு, அதனாலதான் அந்த பொருளை வாங்குறோம். வாங்கணும் விட்டுதான் தெரியுது, எதுவுமே மனசுல தங்கறது இல்ல, எந்த ஆசையுமே நிரந்தரமா இருக்கிறது இல்லைங்கிறது நமக்கு தெரியும். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு நாம எப்படியாவது ரொம்ப விருப்பம் டாக்டர் ஆகணும்னு படிச்சு டாக்டரும் ஆயிடுவாங்க. ஆரம்பத்துல நல்லா பாத்தீங்கன்னா மருத்துவம் நல்லா பார்ப்பாங்க, ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டைமே கிடைக்காது ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கோ, இவங்க பிடிச்ச மாதிரி எங்கேயாவது வெளியூர் போறதுக்கோ, எதுக்குமே டைம் கிடைக்காது. அப்போ வந்து அந்த மருத்துவத்துலயே வெறுக்குதான் ஆரம்பிச்சு, காலையில இருந்து சாயந்தரம் வரும் ஒரு நோயாளியே பார்த்துட்டு இருக்கிறமேங்கிற அளவு கூட மாறிடுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து மியூசிக்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாரு, ஆனா அவர் படிச்சது வந்து ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருப்பாரு, இன்ஜினியரிங் படிச்சு ஒரு வேலையில சேர்ந்துருப்பாரு, வேலையில சேர்ந்து நல்ல சேலரி கூட வரலாம், ஆனா அவருடைய விருப்பம்னா மியூசிக் தான். மியூசிக் ரொம்ப ரொம்ப ரசிச்சு மியூசிக் வாசிப்பாரு, அதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. எனக்கு வந்து நான் விரும்பினதான் செய்வேன், எனக்கு வந்து இது வேணாம், வருமானம் வந்தா கூட பரவாயில்ல, நான் விரும்பினதை செய்யறேன்ட்டு இதை ரிசைன் பண்ணிட்டு அங்க போவாங்க. என் மனசு விரும்பினதை செஞ்சாதான் மனசுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும், நிறைய சொல்லியிருக்காங்கல்ல, நீங்க விரும்பினதை செய்யுங்க உங்களுக்கு எனர்ஜியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அங்க போவாங்க, போய் விட்டுதான் தெரியும். அங்க போன உடனே ஒரு ஆர்கெஸ்ட்ரால போய் ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க ஆர்வமா எல்லாம் செய்வாங்க, ஆனா பாத்தீங்கன்னா வருமானம் அதுல வராது. அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு சூழ்நிலையில இருக்கிற வருமானத்தை விட்டுட்டு வந்துட்டோமேங்கிற அளவு வருத்தப்படுற அளவுக்கு போடுவான். ஓகே, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம், நீங்க உங்க விருப்பத்தை வந்து உங்க அறிவுக்கு உட்படுத்தி பாருங்க, இதுல வருமானம் வரக்கூடியதா, தர்ம நியாயமாங்கிறது அடிப்படையா பாத்துங்க, ரெண்டாவது வருமானம் வரக்கூடியதா, இந்த வருமானத்தினால நம்ம குடும்பத்தை நம்ம நிர்வாகம் பண்ண முடியுமா, இதெல்லாம் பார்த்துட்டு அறிவுக்கு உட்படுத்தி நீங்க செஞ்சீங்கன்னா எதையுமே நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும்னு வரும்போது உங்க விருப்பமும் மாறிடும். மாறிட்டு இருக்கக்கூடிய விருப்பம் தான், நீங்க இதைதான் பண்ணணும், இதுதான் சிறப்புன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க அறிவும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும், சரி உங்க விருப்பமும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். ஆனா இப்படி நம்ம வந்து விருப்பத்துக்கு பின்னாடி நம்ம போக ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், மாறிட்டே இருக்கும், நல்ல சூழ்நிலையை கூட நம்ம வந்து இழந்துருக்கும். ஒண்ணு பண்ணுங்க, நல்ல வேலையில இருங்க, நல்ல சம்பாதிங்க, ஒரு ஓய்வு நேரத்துல நீங்க விரும்பினது ஒரு மியூசிக் இசை வாசிங்க, ஒரு ஹாபியா வச்சுங்க, அதை வந்து ஒரு ஊறுகாயா வச்சுக்கீங்க, அதை மெயின் கோர்ஸா வச்சுக்காதீங்க. ஓகே, அது அறிவுக்கு உட்படுத்தி பாருங்க, எது செஞ்சா சரின்னு தெரியுதோ அதுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. ஹாபியா இருக்கிறதுக்கு வந்து பிடிச்சதுக்கு வந்து நீங்க வந்து ஓய்வு நேரத்துல பண்றது, டிராயிங் வர்றது சில பேருக்கு பிடிக்கும், பாட்டு பாடுறது சில பேருக்கு பிடிக்கும், அதெல்லாம் ஓய்வு நேரத்துல உங்க விருப்பத்துக்கு பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அதுக்காக முக்கியமானதை நீங்க விட்டுட்டு இதை பண்ணீங்கன்னா நம்ம லைஃப்ல வந்து மாட்டிக்கணும். அப்ப இருக்கிற ஜாப் வந்து அதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிதானே சொல்றீங்க? இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே அறிவு தானா அது பின்னாடி போயிடும், விருப்பம் தானா வந்துடும். நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனாலதான் நீங்க இன்னொரு வகையில நீங்க ஒரு கருத்து வச்சிருக்கீங்க, மனசுக்கு பிடிச்சதா, மனசுக்கு எனர்ஜிங்கிற கருத்து தான் இங்க பிரச்சனையா இருக்கு.
அந்த கருத்து தான் என்ன பண்ணுதுன்னா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாதான் தெரியும். அதனால அறிவு ரீதியா சிந்தனை பண்ணி பாருங்க, பிடிச்சமானதை ஓய்வு நேரத்துல பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஓகே ஓகே. பட் நம்ம இயல்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில ஜாப் நம்மளுக்கு ஈஸியா வரும், நம்ம இயல்பு பொறுத்த வரைக்கும். சிலது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதா இருக்கும், அப்படி இருக்கு இல்லீங்களா? அது மாதிரி இயல்பு அந்த மாதிரி சூஸ் பண்ணுமா? இயல்புல நாம டச் பண்ணவே முடியாது, ஆனா இயல்பு டெய்லி மாறிட்டு டெய்லி நம்மளுடைய இயல்பு வந்து புதுப்பிக்கப்பட்டுதான் இருக்கு. அதனால நீங்க வந்து எத்தனை தொடர்ந்து செய்யறீங்களோ அது மாதிரி நீங்க உங்களுக்கே தெரிஞ்சும் ஒரு வேலையை தொடர்ந்து போது அது எப்படி எளிமையா பண்ணலாங்கிறது உங்க இயல்பா மாறிடுது. ஓகே ஓகே ஓகே. நம்ம ஸ்டைல்ல அத பண்ணனும் இல்லீங்களா? ஆமா, நீங்க வந்து உண்மையிலேயே என்னன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க மனமும் விரும்ப ஆரம்பிச்சிரும் அந்த வேலைய. ஓகே 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 ஓகே. தேங்க் யூ சார். ஓகேங்க. பிரியா நீங்க அட்மிட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஐயா கேக்குதுங்களா? ஐயா வாழ்க்கையை உருவாக்கு தாட் உருவாகல. தாட் வந்து தாட்டை வந்து தாட்ல அறிவு கலக்கும் போது எனர்ஜியா மாறுது, அது ஒரு அது வந்து ஒரு பவர்ஃபுல் கிடையாது. ஆனா திங்கிங் நல்லபடியா பண்ணுங்க, அறிவு நல்ல விதமா பயன்படுத்துங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க. ஓகே, தேங்க்யூ. பாஸ்கர் அரக்கோணம் மெசேஜ் போட்டிருக்காரு, இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஆமா, அதனால நம்ம வந்து அறிவை பயன்படுத்தி தான் நம்ம வந்து நம்முடைய பணிகளை வந்து நம்ம செய்யணும். விருப்பத்தை கூட நம்ம அறிவுக்கு உட்படுத்தி நம்ம வந்து விருப்பத்தை வந்து நிறைவேற்றிக்கலாம், தப்பு கிடையாது. டைமும் 9:44 ஆகுது. கேள்விகள் எதா இருந்தா கேளுங்க, இது வந்து இறுதி கேள்வியா நம்ம வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக் நம்ம எடுத்திருக்கிறோம், இது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். இதை வந்து யூடியூப்லேயும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இது வந்து இதனுடைய கமெண்ட்டை கூட நீங்கள் வந்து யூடியூப்ல போடுங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க, மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். டைமும் வந்து நிறைவடைஞ்சிருச்சு, நாம் இப்போ வந்து வைண்டப் பண்ணிக்கலாம். கலந்து கொண்டவங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.